எல்லா புகழும் இறைவனைக்கே. கிறிஸ்பி சிக்கன் டோனட் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி. நம்ம வந்து எப்படி கடையில் சாப்பிட்றோமோ அந்த மாதிரி கிறிஸ்பியாக சாப்பிட்லாம். ஃபஸ்ட் சாப்பரில் போன்லெஸ் சிக்கன்ஸ் எடுத்துக்கிறோம். போன்லெஸ் சிக்கன்ஸை போடுறோம். 250 கிராம்ஸ் எடுத்துருக்கோம். அப்புறம் க்ரீன் ஆனியன், நம்ம ஆனியன் லீஃப் சாப் பண்ணிவிட்டு அதை அதோட ஆட் பண்ணுறோம். அதோட ஆட் பண்ணிவிட்டு நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிரைண்ட் பண்ணால் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நமக்கு கண்டென்ட் ரெடி. அண்டு ப்ரெட் ஸ்க்ரம் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணுறோம். அகெயின் 5 டேபிள்ஸ்பூன். அப்புறம் பொட்டேட்டோவை பாயில் பண்ணிக்கணும். பாயில் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரப் பண்ணுறோம். ஸ்க்ரப் பண்ணால் இல்லை மேஷ் பண்ணிக்கலாம், ஆரல்ஸ் கட் பண்ணி போட்டால் கூட ஓகே தான், ஈஸியாக சாப் ஆகிடும். அதனால் நீங்கள் மேஷ் பண்ணி போட்டுக்கோங்க. தென் எக், ஒரே ஒரு எக் ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் போட்டு நம்ம இப்போ இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறோம் 1 டேபிள்ஸ்பூன். தென் சில்லி, ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள்ஸ்பூன். அவங்களோட காரத்துக்கு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பெப்பர் பவுடர், பெப்பர் பவுடர் வந்து 1 டேபிள்ஸ்பூன். தென் சால்ட், உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். தென் இதை நல்லா சாப் பண்ணுறோம். சாப் பண்ணி முடித்தோடனே நமக்கு ஈஸியாக சாப் பண்ண ஸ்டஃப் பண்ணுறதுக்கு அந்த கோன்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ கோனோட கார்னரை நமக்கு என்ன சைஸில் டோனட் வேணும்னு ஃபீல் பண்ணுறோமோ, குண்டாக வேணும்னு நினைக்கிறோமோ கொஞ்சம் குண்டாக கட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு கிளாஸில் வச்சு அதில் ஃபில் பண்ண ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த எட்ஜில் அதை புஷ் பண்ணி அந்த டோனட் வந்து குண்டாக வேணும்னா கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் செகண்ட் டைம் அதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த எட்ஜில் புஷ் பண்ணி, ஏன்னா எனக்கு அது கொஞ்சம் குண்டாக தேவைப்பட்டுச்சு, அதனால செகண்ட் டைம் கட் பண்ணேன். அதை நம்ம சர்க்கிள் ஷேப்பில் பண்ணிக்கிறோம். சர்க்கிள் ஷேப்பில் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இதை முக்கியமான விஷயம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல கொஞ்சம் அன்ஷேப்டாக இருக்கும், அதை வந்து நம்ம கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கலாம், லைட்டாக பாலிஷ் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறது அப்படின்னா, கொஞ்சம் ஆயில் தொட்டு ஆயிலை வச்சு அதோட மோல்டை வந்து லைட்டாக அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு மாதிரி அன்ஷேப்டாக தெரியக்கூடாது, அந்த மாதிரி மேக்கப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதை ஃப்ரீஸ் பண்ணிடணும், ஃப்ரீசரில் வச்சிடணும். அப்போது உங்களுக்கு டோனட் வந்து பெரியாது. இப்போ நம்ம அதுக்கு வந்து சைடிஷ் சாஸ் பார்க்குறோம். ஃபஸ்ட் பேனில் மில்க் எடுத்துக்கிறோம். மில்க் உங்களுக்கு ஒரு 1/2 கப் ஆர் எல்ஸ் 1/4 கப் எடுத்துக்கோங்க. அப்புறம் கார்லிக் பேஸ்ட், கார்லிக் அரைச்சி தனியாக பேஸ்ட் எடுத்துக்கணும். அது 1 டேபிள்ஸ்பூன் நமக்கு வேணும். தென் அதில் சுகர் ஆட் பண்ணுறோம். சுகர் வந்து 1 டேபிள்ஸ்பூன். தென் சால்ட் ஆட் பண்ணுறோம். சால்ட் அவங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நாங்கள் 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் மைனஸ், வெஜ் மைனஸை நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம், 2 டேபிள்ஸ்பூன். தென் க்ரீமியாக இருக்கிறதுக்காக சீஸ் ஸ்லைசஸ், 2 ஸ்லைசஸ் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு மொசலா சீஸ் இருக்குன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு இதுனா மெல்ட் ஆகுறது கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுனா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்துடும். இதை நல்லா மெல்ட் பண்ணி நல்லா க்ரீமியாக ரெடி பண்ணிட்டா நமக்கு சைடிஷ் ரெடி, சாஸ் ரெடி. அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு நமக்கு அவ்வளோ டேஸ்டியான ஒரு சாஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரீசர்லேருந்து எடுத்து நமக்கு பார்க்கவே தெரியுது, ஃப்ரீஸ் ஆகிருக்கு உங்களுக்கு தெரியுது இல்லையா, அழகாக ஃப்ரீசர்லேருந்து எடுத்து இப்போது நம்ம டிப் பண்ணி ஃப்ரை பண்ணலாம். நமக்கு கார்ன்ஃப்ளாரில் 1 லேயர் கோட்டிங் கொடுத்துக்குறோம். தென் எக்கு பீட் பண்ணி வச்சுருக்கணும். எக்கு பீட் பண்ணி வச்சுருந்ததில் 1 கோட்டிங் கொடுத்துக்குறோம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ப்ரெட், ப்ரெட்டை வந்து
பவுடர் பண்ணி பிரெட் ஸ்க்ரம் பண்ணது ரொம்ப மைல்டாக பண்ணால் போதும். அதாவது நல்ல பெரிய பெரிய தூளாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. பரபரன்னு அப்போ தான் இருக்கும், பார்க்கவே சாப்பிடவே ரொம்ப கிறிஸ்பியாக அழகாக இருக்கும். ஸோ அடுத்த ப்ரெட்டில் வந்து ஒரு லேயர், தேர்ட் லேயர் டிப் பண்ணி எடுத்துக்கிறோம் பிரெட் ஸ்க்ரமில். தென் ஆயில் பேனில் விட்டு கோகோனட் ஆயில் ரொம்ப ஹெல்தி. ஸோ கோகோனட் ஆயில் விட்டு அதில் ஃப்ரை பண்ணி எடுத்தால் டேஸ்டியான கிறிஸ்பி சிக்கன் டோனட் நமக்கு ரெடி ஆகிடும். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கு எனி மீட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். போன்லெஸ் மீட்ஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு டேஸ்டியாக சூப்பராக கிடைக்கும். நீங்கள் சாஸ் வச்சு சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க, அண்ட் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப விரும்பி எல்லோரும் சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் கட்டாயமாக. தேங்க்யூ ஸோ மச்.